வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா ராஜநாகம் பற்றிய திடுக்கிடும் அறிந்திராத ரகசியங்கள் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பதுதான் பழமொழி பாம்புகளுக்கு கண்ணிமையும் வெளிக்காதும் இருக்காது பாம்புகள் வெளி வெப்பநிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய உடல் வெப்பத்தை வைத்திருப்பவை இவைகளுக்கு தாடை எழும்போ கிடையாது எனவே இவை பெரிய உணவானாலும் விழுங்க முடியும் இன்னொரு முக்கிய விஷயம் நமக்கு ஜோடி ஜோடியாக உள்ள அனைத்து உறுப்புகளும் இவைகளுக்கு ஒத்தையாகவே உள்ளது முதன்மையாக ஒரே ஒரு நுரையீரல் மட்டுமே பாம்புகளுக்கு உண்டு உலகில் உள்ள பாம்புகளோ எத்தனை வகை உள்ளன என்று பார்த்தால் பாம்பில் பதினைந்து குடும்பங்களும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இனங்களும் உள்ளன இவற்றில் பத்து சென்டிமீட்டர் அளவு உள்ள சிறிய பாம்பிலிருந்து ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் உள்ள அனகொண்டா வரை உள்ளது இதுவரை உலகில் வாழ்ந்த பாம்புகளில் மிகவும் பெரியது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைட்டானிக் இதனுடைய நீளமோ பனிரெண்டு உலகில் உள்ள பாம்பு இனங்களில் ஒரே ஒரு பாம்பு மட்டும்தான் பறவை போல கூடு கட்டும் அதன் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அதுதான் ராஜநாகம் இதனுடைய நீளமோ ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் ராஜநாகத்திலே இருநூறு இனங்கள் உள்ளன இவை மற்ற நாக பாம்புகளை விட புத்திசாலித்தனம் நிறைந்தவை இவை இணை சேரும் சமயத்தில் இணையை கண்டுபிடிப்பதற்காக ஒருவிதமான வாசனையை காற்றில் கலந்துவிடும் ஆண் பெண் இரண்டு பாம்புகளுமே புணுகு வாசனையை வெளிவிடும் இணை சேர்ந்த இரண்டு மாதம் கழித்து ராணி நாகம் முட்டையிடும் பின்பு இரண்டு மாதம் சென்ற பின்பு அவற்றை பொறிக்கும் முட்டையை ராணி நாகம் இலை செத்தை மரக்குப்பை போட்டு கூடு கட்டும் அடைக்காக்கும் தந்தை முட்டையும் அம்மாவையும் காவல் காக்கும் இந்த பாம்போ இருபது முதல் நாற்பது வரை முட்டைகளிடும் ஆண் பாம்போ அடைக்காக்கும் பெண் பாம்பையும் முட்டையும் சேர்த்து பாதுகாக்கும் பெண் ஆண் பாம்புடன் சேர்ந்து முட்டையில் தரையை அடைக்காக்கும் அடைக்காக்கும் காலமோ அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் வரை முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் ஐம்பது சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும் முட்டையிலிருந்து குழந்தை ராஜநாகம் வெளிவந்ததும் ராணியோ விலகி போய்விடும் தன்னுடைய பணிகளை பார்க்க போய்விடும் குட்டிகள் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளுமாம் அதனுடைய விஷமும் கூட முதிர்ந்த பாம்பின் நஞ்சை போலவே வீரியம் மிக்கது மற்ற நல்ல பாம்பு படம் எடுக்கும் பொழுது கண்ணம் விரிந்து அகலமாக இருக்கும் ஆனால் ராஜநாகம் படம் எடுக்கும் பொழுது சற்றே குறைவாக கண்ணம் விரிந்து படம் எடுக்கும் இதனை சாதாரணமாக பார்க்கும் பொழுதே இது ராஜநாகமா அல்லது மற்ற பாம்பா என்று சுலபமாக கண்டுபிடிக்கலாம் நாக பாம்புகளுக்கு நன்றாக கண் தெரியும் இரவில் கூட ராஜநாகத்தின் கண் பார்வையோ மற்ற பாம்புகளை விட கூர்மையானது தன் எதிரில் உள்ள பொருட்களை முன்னூற்று முப்பது அடி தூரத்தில் இருந்தே நன்றாக கவனித்துவிடும் ராஜநாகம் மற்ற பாம்புகளையே உணவாக உட்கொள்ளும் பாம்புகள் கிடைக்காத பொழுது ஓனான் பறவைகள் அணில் போன்றவற்றை உண்ணும் பாம்புகளோ மிக மெல்லிய வெப்ப மாறுபாட்டை கூட உணரும் தன்மை பெற்றவை இதற்காகத்தான் அது அடிக்கடி நாக்கை வெளியே நீட்டுகிறது மிகச்சிறிய சிறிய ஜகோப்சன் உறுப்பு இதனுடைய மேல் தாடையில் உள்ளது அதன் மூலம் இது வெப்பத்தை உணர்கிறது மற்ற பாம்புகளை போலவே இது பிளவுபட்ட நாக்கின் மூலம் இரையின் வாசனையை உணர்ந்து அது இருக்கும் திசையை அறிகிறது ராஜநாகம் மற்ற பாம்புகள் போல இரையை அரைத்து உண்ணாது அப்படியே முழுங்கிவிடும் ராஜநாகம் மூர்க்க குணம் உள்ளது நாகப்பாம்பின் நஞ்சு நேரடியாக நரம்பு மண்டலத்தை தான் தாக்கும் அனைத்து பாம்புகளின் நஞ்சும் புரதம்தான் ராஜநாகம் கடித்ததும் அந்த கடியோ சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆழம் உள்ள காயத்தை நம் உடலில் உண்டு பண்ணும் விஷமோ நேரடியாக நரம்பு மண்டலத்தை தாக்கும் உடனடியாக கடுமையான வலி ஏற்படும் அதனைத் தொடர்ந்து கண் பார்வை குறைந்து தலை சுற்றி உடனடியாக பக்கவாதம் உண்டாகும் இதய ரத்த குழாயோ சிதைந்து நிலையே ஏற்படும் பிறகு மூச்சு திணறலால் ராஜநாகத்தின் நஞ்சோ மிகவும் உள்ளது அதனால் ஒரு கொத்துதான் அதிலே ஒரு யானை கூட வீழ்ந்து இறந்து விடுமாம் அந்த அளவிற்கு அதிகமான நஞ்சை ஒரே போடு போடும் பொழுதே நஞ்சை செலுத்தி விடுகிறது ராஜநாகம் ஒரு கடியில் சுமார் ஏழு மில்லி விஷத்தை செலுத்தும் ஒரு முறை கொத்தும் பொழுது இருபது பேரை கொள்ளும் அளவிற்கு நஞ்சு அதில் இருக்கிறது பொதுவாக ராஜநாகம் கடித்தால் ஒருவர் அதிகபட்சம் பதினைந்து நிமிடத்திற்குள் இறந்து விடுவார் பெரும்பாலும் ராஜநாகம் கடித்தால் எண்பது சதவீதம் இறப்புதான் உடனடியாக பாம்பின் எதிர்நெஞ்சு செலுத்தினால் சிகிச்சைக்கு தகுந்தாற் காப்பாற்ற வாய்ப்புண்டு பொதுவாக நாகப்பாம்புகளோ மற்றவர்கள் எதிரில் வரவே வெட்கப்படும் மனிதர்களை கண்டால் ஓடிப்போய் புதர் மரம் மறைவான இடத்திற்கு போய் ஒளிந்து கொள்ளும் ஆனால் ராஜநாகம் மனிதர்களை எதிர்த்து நின்று தரையிலிருந்து சுமார் ஆறடி உயரம் எழும்பி படம் எடுக்கும் பாம்புகள் புத்திசாலித்தனம் நிறைந்தவை ஆபத்தான பகுதிகளை தவிர்த்துவிடும் ராஜநாகம் இந்தியா மலேசியா தென் சீனா வியட்நாம் போன்ற தெற்கு ஆசிய பகுதிகளிலும் வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் பகுதிகளிலும் காணப்படுகிறது ராஜநாகத்தின் சீரும் சப்தமோ நாயின் உருமும் சப்தம் போலவே கேட்கும் பாம்பின் உடல் வளர்ந்தவுடன் ராஜநாகம் வருடத்தில் நான்கு முதல் ஆறு முறை தன்னுடைய தோலை உரிக்கும் ஆனால் குட்டி பாம்புகளோ மாதம் ஒரு முறை தோல் உரிக்கும் தோல் உரிக்கும் காலகட்டத்தில் பாம்பு தன்னுடைய பழைய தோலை உரிப்பதற்காக ஏராளமான தண்ணீர் குடிக்கும் ராஜநாகமோ மற்ற பாம்புகளை விட மிகவும் சாதுரியமானவை ராஜநாகம் பொதுவாக தான் சுற்றி வளைக்கப்பட்டாலும் கூட தப்பித்து ஓடவே முயற்சி பண்ணும் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்றாலோ அல்லது முட்டை தாக்குதலுக்கு உட்பட்டால் மட்டுமே மற்றவர்களை கொத்தும் இது ராஜநாகத்திற்கு மட்டுமல்ல எல்லா பாம்புகளுக்கும் பொருந்தும் எந்த பாம்பும் பொதுவாக மனிதர்களையோ விலங்குகளையோ தேடி போய் தாக்குவதில்லை தான் தாக்கப்படும் அல்லது பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டாலே பிறர் மேல் தாக்குதலை நிகழ்த்துகிறது பாம்பின் விஷம் என்பது தன்னிறையை உணர்விளக்க செய்வதற்காக இயற்கை அளித்த சொத்து ராஜநாகத்தின் இயற்கை எதிரி கீரிதான் இதற்கு பாம்பின் நரம்பு நஞ்சை முறிக்கும் தன்மை இயற்கையாகவே அமைந்துள்ளது பொதுவாக ராஜநாகம் காடுகளிலே வாழ்கிறது நாகப்பாம்பு கண்ணாடி பாம்பு கட்டுவிரியன் போன்ற பாம்புகளுக்கு மனிதனை கொள்ளும் விஷத்தன்மை கொண்டிருக்கின்றன இவை நாலிலிருந்து ஐந்து மில்லி விஷம் கொண்டிருக்கிறது என்றால் ராஜநாகம் மட்டும் எட்டிலிருந்து பனிரெண்டு மில்லி அளவு விஷத்தை கொண்டுள்ளது என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ராஜநாகத்தை பற்றி அறிந்திராத தகவல்களை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சில தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே